Hi guys, in the video, we will bounded above, bounded below, and bounded. First, bounded above is simple. There is an interval. And the interval is maximum. And the interval is a number. One number is the interval. Bounded above. Sir, now I will take the example of minus infinity, 0 to interval. So, interval is a number. So, in the n என்ற நம்பர் என்னன்னா நான் இன்டர்வல்ல இருந்து எந்த நம்பர் x இந்த இன்டர்வல்ல இருந்து எடுக்கிற நம்பர் நான் x ன்னு எடுத்துட்டேன்னா சோ கண்டிப்பா அந்த x வந்துட்டு less than or equal to n ஆதா இருக்கும் சோ அந்த இன்டர்வல்லுக்கு மேல நம்பர்ஸ் நிறைய இருக்கு சோ அப்ப அது என்ன சொல்லலாம்னா பவுண்டட் அபவ் னு சொல்லலாம் சரி இது வந்து ஒரு ஃபங்ஷன்ல சொல்லணும் அப்படினா இந்த ஹாரிசான்டல் லைனுக்கு கீழ தான் நம்மளோட ஃபங்ஷனே லை ஆயிருக்கு இல்லையா சோ அந்த ஃபங்ஷன் அந்த கர்வ் வந்து ஹாரிசான்டல் லைனுக்கு கீழ தான் இருக்கு சோ இந்த ஃபங்ஷன் வந்துட்டு பவுண்டட் அபவ் சரி இதுக்கு இன்னும் வேற என்ன எக்ஸாம்பிள்னா எம்டி செட் பவுண்டட் அபவ் தான் ஏன்னா எம்டி செட்ல நம்பர்ஸே இல்ல சோ கண்டிப்பா அதுக்கு மேலயும் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு கீழே பவுண்டட் பிலோன்னு சொல்லலாம் எம்டி செட்டை அதே போல செட் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் சோ நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்துட்டோம்னா 0 minus 1 minus 2 etc சோ 0 அதாவது minus 1ல இருந்து etc இருக்க minus infinity வரையும் இருக்க எல்லாமே negative integers தான் சோ நமக்கு என்னன்னா bounded aboveன்றது minus 1 க்கு மேல ஒரு நம்பர் ஆவது நம்ம interval தாண்டி இருந்ததுன்னா அது bounded above தான் சோ 1 minus 1 க்கு மேல நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா 1 2 3 etc சோ கண்டிப்பா இந்த செட் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்றது bounded above தான் சரி அடுத்து bounded below பார்க்கலாம் இதுக்கு அப்படியே opposite தான் bounded below இதுக்கு நான் எடுத்துக்க எக்ஸாம்பிள் வந்துட்டு 0, இன்ஃபினிட்டி சோ 0 0 டு இன்ஃபினிட்டிக்குள்ள இருக்க இன்டர்வலுக்கு கம்மியா ஒரு நம்பர் இருந்தா கூட சரி இப்ப இத நான் m னு எடுத்துக்க டெஃபினிஷன் படி ஒரு நம்பர் இருந்தா கூட சரி இது இந்த சப்ஸ்டிட்யூட் செட் டு பீ பவுண்டட் பிலோ சரி இத கிராஃப்ல சொல்லலாம் ஒரு ஃபங்ஷன்ல சொல்லலாம் அப்படினா நம்மளோட ஹாரிசான்டல் லைனுக்கு அபவ்ல தான் ஃபங்க்ஷனே லை இருக்கு சோ இது வந்து பவுண்டட் பிலோனு சொல்லலாம் சரி இதுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் அப்படினா 0, இன்ஃபினிட்டி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சோ 0 டு இன்ஃபினிட்டில 0 க்கு கம்மியா நிறைய நம்பர்ஸ் இருக்கு சோ ஒரு நம்பராவது நமக்கு இருக்கணும் அட்லீஸ்ட் ஆனா இங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு சோ இட் இஸ் செட் டு பீ பவுண்டட் பிலோ அதே போல எம்டி செட்ன்றது ஒண்ணுமே இல்லனாலும் அதுக்கு மேலே ஏதாவது இருக்கலாம் அதுக்கு கீழே ஏதாவது இருக்கலாம் சோ எம்டி செட்டை பொறுத்தவரை அது பவுண்டட் அபவ் போத் பவுண்டட் அபவ் அண்ட் பவுண்டட் பிலோ தான் அடுத்தது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னா 0 1 2 நம்மளை பொறுத்தவரை பவுண்டட் பிலோன்ற கண்டிஷனை பொறுத்தவரையும் அதுக்கு கீழே ஒரு நம்பராவது லைஸாக இருக்கணும் நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா மைனஸ் 1 மைனஸ் 2 எக்ஸெட்ரா ஸோ இந்த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் பவுண்டட் பிலோ தான் அடுத்தது வந்துட்டு பவுண்டட்னு என்னன்னு பார்க்கலாம் பவுண்டட் டெஃபினிஷன் படி நம்மளோட இது இன்டர்வல் அல்லது அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு போத் பவுண்டட் அபவ் அண்ட் பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருக்கணும் அப்போ தான் அதை வந்து பவுண்டட்னு சொல்ல முடியும் சரி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல் 0,1 இந்த 0,1ன்ற இன்டர்வலை பொறுத்தவரையும் 0க்கு கீழே நிறைய நம்பர்ஸ் இருக்குது 0க்கு மேலே நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஸோ இட் இஸ் செட் டு பி போத் பவுண்டட் அபவ் அண்ட் பவுண்டட் பிலோ அதனால் இதை பவுண்டட்னு சொல்லலாம் அதே போல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1லேயே அதே தான் 0க்கு கீழே நம்பர்ஸ் உண்டு 1க்கு மேலேயும் உண்டு ஸோ இட் இஸ் செட் டு பி பவுண்டட் அடுத்தது எம்டி செட்டு எம்டி செட்டு வந்துட்டு எம்டி செட்டு போத் பவுண்டட் அபவ் அண்ட் பவுண்டட் பிலோ ஏன்னா அதுக்குள்ளே ஒரு நம்பருமே இல்லைனாலும் நாம் வி கேன் அஷ்யூம் அதுக்கு மேலே கண்டிப்பாக நம்பர்ஸ் உண்டு கீழே நம்பர்ஸ் உண்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அதுவும் பவுண்டடு தான் அதே போல் சிங்கிள் டென் செட்டு ஸோ இந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1க்கு மேலே நிறைய நம்பர்ஸ் உண்டு 1க்கு கீழே நிறைய நம்பர்ஸ் உண்டு ஸோ சிங்கிள்டன் செட்டும் பவுண்டடு தான் அதே போல் ஃபைனைட் செட் ஃபைனைட் செட்டுன்றது நமக்கான அந்த செட்டுக்குள்ளே ஒரு ஃபைனைட்டான நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதை நம்மளே ஈஸியாக சொல்லலாம் அந்த செட்டு அந்த நம்பர்ஸ்க்கு மேலேயும் கண்டிப்பாக இருக்கும் அந்த நம்பர்ஸ்க்கு கீழேயும் நம்பர்ஸ் இருக்கும் ஸோ அதை ஃபைனைட் செட் இஸ் ஆல்சோ செட் டு பி பவுண்டட் அடுத்தது இதை பார்த்தோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 1/2 1/3 சரி இதில் என்னென்னா 1க்கு கீழே நிறைய நம்பர்ஸ் இருக்குதுன்னு நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஸோ 1க்கு கீழே 0 மைனஸ் 1 இருக்குது ஸோ இந்த இது வந்து கண்டிப்பாக செட் டு பி பவுண்டட் பிலோ ஸோ அது இன்டர்வெல்லில் எழுதணும்னா ஸோ 1 by 3
So in the 1 by 2, 1 by 3 oda value illame 0.5, 0.3. So idukku adutha or number vandu 1 by 4, adutha 1 by 5 na numbers da vandhaavana indha mari etc poite irukum. So idu ellathai divide panni paathamna ella numbers oda value me 0.0 point inda irukum. Adhaavadhu nammaloada and interval vandu 0 to 1 kulla da irukka mari irukum. So 1 vandu 1 ku mela nariya numbers undu. So bounded above. So bounded below nama eppadi sollalana in the sequence vandu divide panni paathona ellame 0 va touch pandra mariye irukum. So 0 va nokki pora mariye irukum. So and the interval nama easy ah sollalam 0 to 1 kulla da adu lie irukku. So appo 0 ku keele numbers undu, idu bounded below. Adhe pola 7th example 1 by 2. So 1 by 2 va divide pannona 0.5, அடுத்தது 3 by 4 அதுவும் something 0 point லதான் வரும் etc. அடுத்து 1 க்கு nக்கு வந்து 2 போட்டு பாருங்க 3 போட்டு பாருங்க so etc. நீங்க என்ன நம்பர் போட்டு பார்த்தாலும் சரி அதோட வேல்யூ என்னன்னா 0 ல இருந்து 1 க்குள்ள தான் லை ஆகும் so இதுவும் set to be bounded above and bounded below so அது செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு pi plus 1 pi plus 1 by 2 pi plus 1 by 3 etc. இதில் என்னன்னா இந்த ஆட் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் கவனிக்கிறோம் 1 1 by 2 1 by 3 அதாவது இந்த 6th எக்ஸாம்பிள் பார்த்தது இதோட ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் என்னென்னா 0 to 1 அதே இன்டர்வல்குள்ளே தான் லை ஆக போகுது எக்ஸ்ட்ரா ஒரு பை வந்து ஆட் ஆயிருக்க அவ்வளோ தான் ஸோ இதுவும் செட் டு பி பவுண்டடு தான் சரி எது இதெல்லாம் வந்துட்டு பவுண்டட் இல்லை அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 வந்து ஒன்லி பவுண்டட் அபோவ் இப்போ நம்ம பவுண்டட் அபோவ் டெஃபினிஷன்லேயே ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 வந்துட்டு பவுண்டட் அபோவ் இது 0க்கு மேலே தான் நம்பர் உண்டே தவிர இன்ஃபினிட்டி கீழே நம்பர் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ இது ஒன்லி பவுண்டட் அபோவ் பவுண்டட் டெஃபினிஷன் பொறுத்த வரையும் பவுண்டட் அபோவாகவும் இருக்கணும் பவுண்டட் பிலோவாகவும் இருக்கணும் அதே போல் 0, இன்ஃபினிட்டி வந்துட்டு ஒன்லி bounded below infinite set sets பொறுத்தவரையும் நம்மளால bounded below கண்டுபிடிக்க முடியாது bounded above கண்டுபிடிக்க முடியாது ஒரு நம்பரை எக்ஸாக்ட்டா நம்மளால சூஸ் பண்ண முடியாது ஸோ இதுவும் நாட் பவுண்டட் தான் அடுத்தது செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஸோ எல்லா இன்டீஜர்ஸும் சேர்த்து ஸோ இந்த இன்டீஜர் சேர்த்து அந்த இன்டர்வல் லைன் எடுத்துட்டோம்னா இதில் நம்ம எங்கே போய் நம்ம பவுண்டட் பிலோ பவுண்டட் அபவ் சொல்ல முடியும் எதுக்கு மேலே நம்ம ஒரு நம்பர் அஷ்யூம் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் சான்ஸே இல்லை ஸோ இதுவும் நாட் பவுண்டட் தான் அடுத்தது செட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் வந்து நிறைய மைனஸ்லேயும் இருக்கும் ப்ளஸ்லேயும் இருக்கும் ஸோ இர்ரேஷனல் நம்பரை பொறுத்தவரை நம்மளால் பவுண்டட்னு சொல்ல முடியாது அதே போல் ரேஷனல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் அதே மாதிரி தான் ஸோ 0க்கு கீழே இருக்கும் 0க்கு மேலே இருக்கும் இதையும் நம்மளால் பவுண்டட்னு சொல்ல முடியாது வேணால் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொன்னால் வேணால் பவுண்டட் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் ரேஷனலுக்கு ஒரு டொமைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அது பவுண்டட் அபோவோ பிலோவோன்னு சொல்லலாம் ஜஸ்ட்டு இது பொதுவாக சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது அடுத்தது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ் வந்துட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டிக்குள்ளே லையாக இருக்காது ஸோ இதுலேயும் நம்மளால் பிலோ அபவ் சொல்ல முடியாது அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பை ப்ளஸ் 1 பை ப்ளஸ் 2 பை ப்ளஸ் 3 எக்ஸெட்ரா சரி இதில் ஏன் இதில் வந்து ஏன் பவுண்டட் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இந்த இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துட்டு ஒன்லி பவுண்டட் பிலோ மட்டும்தான் ஸோ ஒன்னுக்கு கீழே மட்டும்தான் நம்ம என்ன நம்பர்னு சொல்ல முடியும் 0 மைனஸ் 1 மைனஸ் 2 ஆனால் இங்கே வந்து இன்ஃபினிட்டி வரையும் போகுது இல்லையா ஸோ இன்ஃபைனைட் செட்டுக்கு நம்மளால் இது சொல்ல முடியாதுல ஸோ இது ஒன்லி பவுண்டட் பிலோ தான் இதோட ஜஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பை ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இந்த 1, 2, 3, 4 எக்ஸ்ட்ரா இன்ஃபினிட்டியே நம்மளால் பவுண்டட்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஒன்லி பவுண்டட் பிலோ இங்கே வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பை ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளை பொறுத்தவரையும் பவுண்டடுன்னு சொல்லிட்டு இதை சொல்ல முடியாது இந்த எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் நம்ம பார்த்துட்டோம்னா எல்லாமே 0 to 1 இன்டர்வல்குள்ளே தான் வரும் ஆனால் இது அப்படி கிடையாது இன்ஃபைனைட் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும் அதனால தான் இதை வந்து நாட் பவுண்டட்னு சொல்கிறாங்க